வணக்கம். அதிகாரம் 35, துறவு, குறள் எண் 347. பற்றிவிடா இடும்பைகள், பற்றினை பற்றிவிடாதவர்க்கு. இந்த குறளில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லக்கூடிய இந்த பற்றி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, பற்று, பற்றுதல் அப்படின்னு அர்த்தம். விடா அப்படின்னா நீங்காமல், ஒருவரை நீங்காமல் பற்றும் அப்படின்னா எது பற்றும், இடும்பைகள். இந்த இடும்பைகள் அப்படின்னு என்னென்னா துன்பம். ஒருவரை நீங்காமல் துன்பமானது பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக ஒருவரை நீங்காமல் துன்பமாக பற்றும்? அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சால் தானே அதுக்காக துன்பமானது அவரை வந்து விடாது ஆட்டுவிக்கும். அது என்ன செஞ்சால் அப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பற்றினை பற்றி விடாதவர்க்கு, பற்றி விடாதவர்க்கு. பற்றினை அப்படின்னா என்னென்னா, அன்பு, ஈர்ப்பு, ஆசை, நாட்டம், இதை எல்லாமே இங்கே வந்து சொல்லலாம். அந்த விஷயத்தை பற்றி அப்படின்னா பற்றி கொண்டு, விடாதவர்க்கு அப்படின்னா அதனை விடாதவர்க்கு. அதாவது எந்த விஷயத்தையும் துறந்து விடாமல், துறந்து விட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், ஏதாவது ஒரு விஷயத்தில் அல்லது அநேக விஷயங்களில் அன்பு, ஈர்ப்பு, ஆசை ஆகிய பற்றினை விடாதவர்க்கு, துன்பமானது அவரை பற்றி கொண்டு அவரிடமிருந்து நீங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்பா இந்த குறளுக்கு என்ன பொருள் புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருள் மீது ஆசை வைத்திருப்போமே ஆனால் நம்மை துன்பமானது விடாது பற்றி கொண்டு, நம் மீது துன்பமானது பற்றுதல் வைத்திருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவரவங்க இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்கன்றதை நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னா, நம்ம ஒரு விஷயத்தின் மீது பற்று வைக்கும் பொழுது என்னென்னா, நமக்கு வரக்கூடிய துன்பமானது நம் மீது பற்று வைத்து நம்மை விடாது நீங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் நான் வந்து இங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன். குறள் விளக்கம். பொருள்களின் மீதோ, செல்வத்தின் மீதோ, மற்ற ஏதாவது ஒன்றின் மீதோ பற்று கொண்டவரை துன்பமானது விடாமல் வாழ்நாள் முழுவதும் பற்றி கொள்ளும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.